வெல்கம் டு ஆயுர் தமிழ் வேதா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசி வைத்து ரொம்ப ஈஸியா வெரைட்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின் தான். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு வந்து பச்சரிசியை தவிர உங்களுக்கு எந்த அரிசி வேணாலும் எடுத்துடலாம். இது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு அரை கப்பு அரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சிடணும். 4 மணி நேரமாவது நீங்கள் ஊற வைக்கணும். இப்போ இன்றைக்கி நைட்டு நீங்கள் ஊற வச்சிச்சு அப்படின்னா நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி ஊற வச்சதை நல்லா வடிகட்டி எடுத்துடணும். நான் இங்கே ஆல்ரெடியே ஊற வச்சுருந்தது இது வந்து ரெட் ரைஸ் தான். இதுவும் உங்களுக்கு பயன்படுத்தலாம். இது வந்து கொஞ்சம் நியூட்ரிஷன்ஸ் அதிகமாக இருக்கும். இது ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணி எடுத்துடணும். இதுக்காக சின்ன ஜார் பயன்படுத்தினா உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். இப்படி நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து ஒரு இட்லி தட்டில் நம்முடைய எப்படியே இட்லி அதில் வைக்குமோ அதே மாதிரி இந்த மாவு அதில் வச்சுடுங்க. ஒரு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அது நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுடுங்க. லைட்டான ஃப்ளேமில் வச்சுடுங்க. அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுடுங்க. அதில் கடுகு, கொஞ்சம் கறிவேப்பிலை, இஞ்சி, சின்ன பீஸாக கட் பண்ணிய பச்சை மிளகாய், சவாழை, கேரட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த டிஷ் தயாரிக்கும் போதே நமக்கு பச்சரிசியே வேணும் அப்படின்னு இல்லை. பச்சரிசி இல்லாமல் இருக்கிறதா நல்லது. ரேஷன் அரிசி வேணும்னா எடுத்துடலாம், இல்லை செங்கல்பேட்டு எடுத்துடலாம், எந்த பிராண்டு வேணாலும் உங்களுக்கு எடுத்துடலாம். இது வந்து எதாக இருந்தாலும் டபுள் பாயில்டு. சாப்பாடுக்காக என்ன அரிசி பயன்படுத்துமோ அதே அரிசி நமக்கு பயன்படுத்திடலாம். ஒரு 4 மணி நேரமாவது மினிமம் அது ஊற வைக்கணும். அவ்வளோ மட்டும்தான் இருக்குது. இது கூட நமக்கு ஒரு சைட் டிஷ் வேணும், ஒரு குழம்பு வேணும் அப்படின்னு எல்லாம் இல்லை. ரொம்ப சிம்பிளாக நமக்கு செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் இது. இப்போ நான் இங்கே சேர்த்துக்கிற வெஜிடபிள்ஸை விட உங்களுக்கு வேறு எந்த வெஜிடபிள்ஸ் இதுக்கு செட் ஆகுமோ அது கூட சேர்த்துடலாம். இப்போ வந்து கேபேஜ் உங்களுக்கு செட் ஆகும், இல்லை கேப்சிகம் செட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அது கூட போட்டுடலாம். இது வந்து பார்க்கறதுக்கு உப்புமா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் அதை விட கொஞ்சம் கூட சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் நோக்கியா கூட இது அதை விட கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். நம்ம பாடிக்கு ரொம்ப சிம்பிளாகவும் ரெடி பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாகவும் ரெடி பண்ணிக்கலாம். இப்படி வதக்கும்போது ரொம்ப அதிகம் எல்லாம் வதங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட சேர்த்துடலாம். தேவைப்பட்ட அளவுக்கு கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த இட்லி தட்டிலே இருக்கிற அந்த மாவை இதில் தட்டிடலாம். நல்லா கிண்டணும். ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைத்து நல்லா கிண்டி விட்டுடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு டேஸ்டியான இந்த ரெசிபி ரெடியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா கீழே கமெண்டாக போடுங்க. உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தாலும் கீழே கமெண்டாக கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்யூ.